ஸ்வீட்டி கிச்சன் பதுக்குடி வெஜிடபிள்ஸ் எக் ஃப்ரைட் செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பவுலில் 2 எக் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் மசாலா ஆட் பண்ணுறதுனால நல்லா எக்கு பீட் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். பொடியாக நறுக்கி வைத்த வெங்காயம் ஒன்று, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். 1 தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். 1 கேரட் அதையும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு கரண்டியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தட், பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லஞ்சுக்கு ஒரு ஸ்ட்ரைடிஸாக கூட சாப்பிடலாம். எல்லா ரைஸ்க்கும் சூப்பரான காம்பினேஷன். டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி செஞ்சு கூட இதை ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட இதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம மசாலா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு சைடிஸும் இதுக்கு தேவையில்லை. கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரைட் பண்ணிக்கலாம்.
ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பாருங்கள். எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாக்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். Thanks for watching.